என்ன எங்கள் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்களா? ரொம்ப தேங்க்ஸ். சரி, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். நீங்கள் கூட்டு குடும்பத்தில் வாழ்க்கைப்பட விரும்புவீங்களா, அல்லது தனிக்கொடுத்தனம் போக ஆசைப்படுறீங்களா? ரெண்டுத்துலேயும் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. கூட்டி கழிச்சு பார்த்தா எது சிறந்தது? நிகழ்ச்சியை பார்த்துட்டு சொல்கிறீங்களா? ஏன் கல்பனா டல்லா உட்காந்துருக்க? ஆமாக்கா, உன்னை பார்த்தா கல்யாண பொண்ணு மாதிரியே தெரியலையே. அடுத்த வாரம் கல்யாணம், இன்னும் 2-3 நாளில் சொந்தக்காரங்களாம் வந்துடுவாங்க. நீ இப்படி பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கிய. ஏமா கல்பனா, மாப்பிள்ள உனக்கு பிடிக்கலையா? மாப்பிள்ள பிடிக்காமலா எப்போ பார்த்தாலும் அவர் கூடயே ஃபோனில் பேசிகிட்டு இருக்கா? காஞ்சனா, நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. கல்பனா, நீ சொல்லுமா என்ன பிரச்சனை? பயமாக இருக்குதுப்பா. எதுக்குமா பயமாக இருக்குது? மாப்பிள்ளைய பொறுத்த வரைக்கும் நல்லவரை தான் தெரியுது, ஆனால் கூட்டு குடும்பத்தில் வாழ வேண்டி இருக்குதே, அதுதான் பயமாக இருக்குது. மாமனார் மாமியார் மட்டும் இருந்தால் கூட பரவாயில்ல, இது பெரிய குடும்பமாகலாம் இருக்குது. மாமனார் மாமியார், மாப்பிள்ளையோட தம்பி தங்கச்சி, காணாததுக்கு மாப்பிள்ளையோட அண்ணனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒய்ஃபோட மாடியில் இருக்காரு. அவங்களுக்கு 4 வயசில் ஒரு பையன் வேற. நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இதை பெருசுப்படுத்தி சொல்லி சொல்லி நீங்களே அவ்வளோ பயம் காட்டுறீங்களே. இல்லாததையா சொல்கிறோம், உள்ளதை தானே சொல்கிறோம். அதான் முதல்ல இருந்தே நான் இந்த இடம் வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன். என் பேச்ச அந்த வீட்டில் யார் கேட்க? என்ன பேச்சு பேசுகிற நீ? கல்பனாவுக்கு 27 வயசு முடிஞ்சிட்டு, சின்னவளுக்கே 25 ஆயிட்டு. இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மாப்பிள்ளையே தட்டி கழிச்சா கல்யாணமே நடக்காது. இது எப்படிங்க சின்ன விஷயமாகும்? கல்யாணமாகி மாப்பிள்ளையோட அட்ஜஸ்ட் பண்ணுறதே கஷ்டம், இதில் இவ அவங்க குடும்பத்தார் அத்தனை பேரோட அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்குதே, எவ்வளவு கஷ்டம். ஏன், அவங்களும் நம்ம மாதிரி மனுஷங்க தானே, நம்ம பொண்ணை நல்லா வச்சுக்கிடுவாங்க. மாப்பிள்ளையோட தம்பி எம்காம் படிக்கிறான், தங்கச்சி +2 படிக்கிறா. புதுசாக கல்யாணம் ஆனவங்க வாலிப பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் குடும்பம் நடத்துறது எவ்வளவு கஷ்டம். நீயே இல்லாத பிரச்சனையை ஊதி ஊதி பெருசாக்கிடுவ போல. மாப்பிள்ள ரொம்ப நல்ல குணம், நாம் விசாரித்து பார்த்த எல்லோரும் அவரை பற்றி நல்ல விதமாக தான் சொல்கிறாங்க. நல்ல வேலை பார்க்குறாரு, நல்ல சம்பளம், குடும்பம் நல்ல பக்தியுள்ள குடும்பம். இதோட வேறு என்ன வேணும்? மாப்பிள்ள அம்மா பிள்ளை போல. அந்த அம்மா அன்னைக்கு பெருமையாக சொல்கிறாங்க, நான் சொன்ன பேச்சை என் பிள்ளை தட்ட மாட்டான்னு. நம்ம கல்பனா அங்கே போய் என்ன பாடுபட போகிறாளோ? குக்கர் சத்தம் போடுது, நீ சமையல் வேலையை கவனி. காஞ்சனா, நீ உள்ளே போய் படி. கல்பனா, நீ தேவனோட பிள்ளை, அவரை நேசிக்கிற பிள்ளை. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்பவுமே நன்மையை தான் செய்வார். விசுவாசத்தோடு இரு, உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். புது வாழ்க்கை, புது வீடு, புது ஆட்கள், பயமாக இருக்குதுப்பா. எப்பவுமே வாழ்க்கையில் ஒரு மாற்றம்னு வரும்போது அதுக்கு உடம்பும் மனசும் பழகிக்கிட கொஞ்சம் நாளாகும். அதுக்கப்புறம் எல்லாம் சரியாக போயிடும். விசுவாசிகள் ஒரு நாளும் பயப்படக்கூடாதுமா. இந்த உலகமே தேவனுடைய கண்ட்ரோலுக்குள்ளே தான் இருக்குது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்படிப்பட்ட தேவனை நம்பியிருக்கிற நீ தடுமாறலாமா? ஆமாம்ப்பா, நீங்கள் சொல்கிறதும் சரிதான். இதுவரைக்கும் என்னை வழி நடத்தினவர் இனிமேலும் என்னை வழி நடத்துவார். அவர் என் கூட இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும்? இப்போ நான் தெளிவடைஞ்சிட்டேன்ப்பா. வெரி குட். அப்புறம் உனக்கு ஒரு சின்ன அட்வைஸ் சொல்கிறேன், கேட்டுக்கோ. நீ கல்யாணமாகி அந்த வீட்டுக்கு போன உடனே நம்ம வீட்டாரை பற்றி பெருமையாக பேசாத. எங்கள் அப்பா அதை சாதிச்சுடுவார், எங்கள் அம்மா இப்படின்னு பேசாத. எங்கள் வீட்டிலெல்லாம் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோன்னு சொல்லாத. சரிப்பா. முடிஞ்ச வரைக்கும் எல்லார்கிட்டேயும் பணிவாக நடந்துக்கோமா. ஈகோ, செல்ஃப் டிக்னிட்டி, செல்ஃப் ரெஸ்பெக்ட், இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு உன் வாழ்க்கையை தொலைச்சிராதமா. சரிப்பா. 2 விஷயத்தை நல்லா மனசில் வச்சுக்கோமா. ஒன்று, வீட்டு வேலை செய்ய அஞ்சக்கூடாது. இன்னொன்று, பண விஷயத்தில் கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. இந்த 2 விஷயத்திலேயும் நம்ம கரெக்டாக இருந்தோம்னா பிரச்சனையே வராதுமா. நீ ஞானமுள்ள பொண்ணுமா, எந்த இடத்துலையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவேன். இனிமேல் கல்யாணம் பண்ணால் சந்தோஷமாக சிரிச்சிட்டு வளைய வரணும். ஓகே? ஓகேப்பா. கல்பனா, உங்கள் வீட்டில் கல்யாணத்தை நல்லா கிராண்டாக நடத்திட்டாங்க. எல்லாம் தேவனோட பெரிதான கிருபை. இப்போல்லாம் எல்லாரும் கல்யாணத்துக்கு பியூட்டிஷியனை வரவழைச்சி மேக்கப் போட்டுக்கிறாங்க. நீங்கள் பியூட்டிஷியனை அரேஞ்ச் பண்ணலையா? இல்லை அத்தை. ரொம்ப நல்லதுமா. இப்போல்லாம் கல்யாணங்களில் பொண்ணுகளுக்கு ஓவர் மேக்கப் போடுறாங்க.
அது ஏதோ நாடகத்துக்கு அரிதாரம் பூசுகிற மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் கூட நல்லா இல்லை. நீ சிம்பிளாக இருந்தது அழகாக இருந்துச்சு. அண்ணி, இயற்கையாகவே நல்ல கலரு, முகம் வேற பல பலன்னு இருக்குது. அண்ணி, உங்களுக்கு மேக்கப்பே தேவையில்லை, என் முகத்தை பாருங்கள். கவலைப்படாத பாப்பா, ரெண்டே மாதத்தில் உன் முகத்தை நான் பல பலன்னு ஆக்கிடுறேன். எப்படி அண்ணி? தினமும் குறைஞ்சது 12 டம்ளர் தண்ணி குடி, அப்புறம் முகத்துக்கு சோப்பு போடாத. நான் உனக்கு ஆவாரம் பூ பொடி செஞ்சு தாரேன், அதை தினமும் 2 தடவை தொடர்ந்து போட்டுட்டு வா. காய், கீரை, பழம் நிறைய சாப்பிடணும். நேரம் ஆகுதுன்னு அம்மா கீரை வைக்க மாட்டாங்க. நான் தினமும் கீரை வைக்கிறேன், அப்புறம் உனக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் பழம் வெட்டி வைக்கிறேன். தேங்க்யூ அண்ணி. அப்புறம் வாரத்துக்கு 1 தடவை உருளைக்கிழங்க தோலை உரிச்சிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த ஜூஸை முகம் கை கழுத்தில் போட்டு 15 நிமிஷம் ஊற வச்சு கழுவுனா பளிச்சுன்னு இருக்கும். இதுதான் நேச்சுரல் ப்ளீச்சிங். அப்படியா அண்ணி, எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கீங்களே. அண்ணி, நீங்கள் நல்லா சமைப்பீங்கன்னு சொன்னாங்க, அப்படியா? நான் சமைப்பேன், நல்லா சமைப்பேனா இல்லையான்னு நீ தான் சாப்பிட்டுட்டு சொல்லணும். அத்தை, இன்னைக்கு வேணால் நான் சமைக்கவா? இல்லை கல்பனா, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. சாயந்தரம் பிரதீப் பொண்ணை எங்கேயோ வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னான். சாயந்தரம் போகிறதுக்கு இப்போ எதுக்கு ரெஸ்ட் எடுக்கணும்? நான் இப்போ சமைக்கிறேன். அண்ணன், அண்ணியை எங்கே கூப்பிட்டு போகிறீங்க? பொருட்காட்சிக்கு கூட்டிட்டு போகலாம்னு இருக்கேன். நாம் 2 பேரும் மட்டும் போனால் போர் அடிக்கும், எல்லாரும் சேர்ந்து போகலாம். கல்பனா, நம்ம ரூமுக்கு வரியா? கொஞ்சம் இருங்க, நான் சமைச்சு முடிச்சுட்டு வரேன். தேவ கிருபையில் நம்ம பிரதீப்புக்கு நல்ல பொண்ணு அமைஞ்சிட்டு. ஆமாங்க, நல்ல சிரிச்ச முகம், நல்ல பணிவான பொண்ணு. பரவாயில்லையே, வந்த 6 மாதத்துக்குள்ள எங்கள் வீட்டில் இருக்க எல்லாரையும் உன் கைக்குள்ளே போட்டுக்கிட்டியே. என்னை பற்றி உங்கள் வீட்டில் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? அம்மாவுக்கு கிச்சனில் இருந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் கொடுத்துட்ட. அப்பா கிட்ட அன்பாக பாசமாக இருக்க. என் தங்கச்சிக்கு பியூட்டி டிப்ஸ் கொடுத்தே உன் ஃபேன் ஆக்கிட்ட. எல்லாரும் க்ளீன் போல்டு. லவ் இஸ் மியூச்சுவல்னு சொல்லுவாங்க. அத்தை, மாமா, பாப்பா, பிரவீன் எல்லாரும் என்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்காங்க. நான் எதை செஞ்சாலும் என்னை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, என்னையே சந்தோஷமாக வச்சுக்கிடுறாங்க. ஆமாம், உங்கள் அண்ணி எப்படி? அவ்வளவா நம்ம வீட்டோட ஒட்டவே மாட்டேங்கிறாங்களே. எங்கள் அண்ணி கல்யாணம் ஆனதுலேருந்தே இப்படி தான். அவங்க உடம்பு தான் இங்கே இருக்குதே ஒழிய அவங்க மனசெல்லாம் அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்குது. பையனுக்கு 4.5 வயசு ஆகுது, ஆனால் இன்னும் அவங்க அம்மா பொண்ணு தான். அண்ணனுக்கு ஒரு சின்ன லீவு வந்தாலும் அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லி பாடுபடுத்துவாங்க. நான் மேலே அவங்க வீட்டுக்கு போய் பேசினா நல்லா தான் பேசுகிறாங்க. அவங்க நல்ல குணம்தான், ஆனால் எங்கள் எல்லாரையும் ஒரு அந்நியமாகவே தான் பார்ப்பாங்க. அதனால் நீ எல்லாரோடும் சகஜமாக பழகிறது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு. பொதுவாக நான் எல்லார்கிட்டேயும் பார்த்துருக்கேன், நம்ம முதல்ல பணிஞ்சு போயிட்டா எல்லாருமே நம்மக்கிட்ட நல்லா இருப்பாங்க. அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுக்க தான் எல்லாருமே தயங்குறாங்க. பணிஞ்சு போகிறது கோழத்தன்னும் இல்லை, இதுக்கு தான் ரொம்ப வீரம் தேவை. இதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா உறவுகளில் பிரச்சனையே வராது. தேவ அன்பை நம்ம ருசித்து பார்த்துருந்தா பணிஞ்சு போகிறது கஷ்டமாக இருக்காது. சரியாக சொன்ன கல்பனா. சரி வா, நம்ம தூங்கலாம். என்ன கல்பனா இப்படி தூங்கிட்டு இருக்க? நாங்கள் வந்தது கூட தெரியாம தூங்கிட்டு இருக்கியே. ஐயோ அத்தை, அணியை எழுப்பாதீங்க, அவங்க தூங்கட்டும். அவா நேற்று ராத்திரி முழுசும் பிள்ளைங்களோட கஷ்டப்பட்டா, பகல்ல நாங்கள் பார்த்துக்கிட்டோம்னா அவளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும் இல்லையா? அக்கா எழும்புக்கா, நாங்கள் வந்திருக்கோம். வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. பாப்பா, அன்னைக்கு சூடாக ஹார்லிக்ஸ் கொண்டு வாமா. மத்தியானம் அவா சாப்பிடக்கூட எலும்பலை. ஏன், அவா சாப்பாடே சாப்பிடட்டுமா? வேண்டாம் மாமா, ராத்திரி எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். நீ உங்கள் அம்மா அப்பா தங்கச்சிக்கிட்டே பேசிக்கிட்டு இருமா, நான் இப்போ வர்றேன். பாப்பா கொஞ்சம் அங்கே வா. கல்பனா, உங்கள் அத்தை, மாமா, சம்பந்தி எல்லாரும் உன்னை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. எப்போ இப்படி தான் உன்னை நல்லா வச்சுக்கிடுவாங்களா? அல்லது நாங்கள் இங்கே வந்திருக்கிறதுனால எல்லாரும் ஓவர் ஆக்ட் பண்ணுறாங்களா? இல்லைம்மா, இங்கே எல்லாரும் என்னை நல்லா வச்சுக்கிறாங்க, பிள்ளைகளையும் நல்லா கவனிச்சிக்கிறாங்க. இவங்கெல்லாம் இல்லாமல் என்னால் என் பிள்ளைங்களை வளர்க்கவே முடியாதுமா. நல்ல வேலை நான் இப்படிப்பட்ட ஒரு கூட்டு குடும்பத்தில் வாழ்க்கப்பட்டேன். பாத்தியா, அன்னைக்கு கூட்டு குடும்பத்தில் என் பிள்ளைய கொடுக்குறீங்களேன்னு என் மேலே கோவப்பட்டியே. இப்போ பாரு கல்பனா எவ்வளவு சந்தோஷமாக இருக்கா. இப்ப என்ன சொல்ற? நம்ம காஞ்சனாவையும் கூட்டு குடும்பத்துல தான் குடுக்கணும். நம்பிக்கை பெண்கள் நிகழ்ச்சி தோழிகளே வணக்கம். என்ன தொடர்ந்து எங்க நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வர்றீங்க? உங்களுக்கு எங்க நிகழ்ச்சிகள் பிடிச்சிருக்குதா? சரி, இன்னைக்கு கூட்டு குடும்பம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா.
கல்பனா ஒரு பயத்தோடும் நடுக்கத்தோடும் குட்டு குடும்பத்தில் வாழ்க்கப்பட போகிறான். ஆனால் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறான். ஆனால் அதே சமயம் அவள் கணவனுடைய அண்ணனுடைய ஒய்ஃபு அதே குடும்பத்துக்குள்ளே தான் வாழ்க்கப்பட்டிருக்கிறான். அதே குடும்பம், அதே மக்கள், அதே சூழ்நிலை. ஆனால் அவளால் அங்கே வந்து அவங்களோட சகஜமாக பழக முடியலை, சந்தோஷமாக இருக்க முடியலை. ஏன் கல்பனாவால் முடிஞ்சது, அவளால் ஏன் முடியலை? அப்போது கூட்டு குடும்பம் நல்லதா சரியில்லையா, தனி குடித்தனம் பெட்ரோ, எது சரி எது சரியில்லை, எதில் ரொம்ப அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த கலந்துரையாடலில் நாம் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு மிஸ்ஸஸ் ரிஜாய்ஸி வந்திருக்கிறாங்க. வணக்கம் ரிஜாய்ஸி, எங்கள் ஸ்டுடியோக்கு நீங்கள் வந்தது ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இந்த கதையை பார்த்தீங்க இல்லையா, கூட்டு குடும்பம். இதில் கல்பனா வந்து கூட்டு குடும்பத்தில் எப்படி இருக்கிறா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பொதுவாக கூட்டு குடும்பம் அப்படின்னாலே பிள்ளைங்க பயப்படுறாங்க இந்த காலத்தில். இப்போ ரொம்ப கூட்டு குடும்பம் அழிஞ்சிட்டும் வருது, ரொம்ப இல்லை. அப்போது கூட்டு குடும்பம் நல்லது இல்லையா அல்லது நல்லது தானா? நீங்கள் கூட கூட்டு குடும்பத்தில் இருந்தவங்க தான், அதனால் உங்களுக்கு நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸோடு நீங்கள் எங்ககிட்ட சொல்லலாம். கூட்டு குடும்பம் தனி குடும்பம்னு கிடையாது. நான் ஒரு 17 இயர்ஸ் கூட்டு குடும்பத்தில் நான் இருந்திருக்கேன். பட் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, கூட்டு குடும்பமாக இருந்தாலும் சரி, தனி குடும்பமாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல நம்ம ஆண்டவருடைய சித்தத்தின்படி அந்த ஆண்டவருடைய பலத்தோட எந்த குடும்பத்தினாலும் நம்ம வந்து டேக்கிள் பண்ணலாம். ஸோ நீங்கள் இதான் எல்லா குடும்பத்துலேயும், இப்போ தனி குடுத்தனாலும் சரி கூட்டு குடும்பனாலும் சரி, எல்லாத்துலேயுமே பிரச்சனை இருக்கும். எல்லாத்துலேயுமே ஒரு ட்ராபேக், ஏதாவது ஒரு இது இருக்க தான் செய்யும். ஸோ இப்போ அதனாலுமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. தனி குடும்பம் அவங்களே எல்லாம் மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ சில நேரம் லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க. சில விமன் வந்து நல்லா பேசுகிற ஆட்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு பேசுகிறதுக்கு டைம் கிடைக்காத ஆட்களாக இருப்பாங்க. ஸோ இது எல்லாத்துலேயுமே பிரச்சனைகளும் இருக்குது, ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. ஸோ டேக்கிள் பண்ணுற விதம் தான் அதில் வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆஸ் அ கிறிஸ்டியன் நம்ம பார்க்கும்போது, கர்த்தருக்குள்ளே இருக்கிறவங்க முதலாவது நம்ம போகிற குடும்பத்துக்கு நம்ம விசுவாசிக்க வேண்டியது, ஆண்டவர் இதை வந்து நம்ம டேக்கிள் பண்ணுவோன்னு தெரிஞ்சு தான் நம்மளை அனுப்புகிறாரு. அதுக்கு அவர் எல்லாத்தையும் ஆயத்த பண்ணி வச்சுருப்பார். அதை ஃபேஸ் பண்ண, அந்த ப்ராப்ளம்ஸ் வரும்போது அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு, பேசுகிறதுக்குரிய ஞானத்தை எல்லாத்தையும் கொடுத்து தான் நம்மளை எல்லாத்துலேயுமே, நம்ம ஆண்டவரை பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே பிளான் பண்ணி ஆயத்தம் பண்ணி செய்கிற ஆண்டவர். எதையுமே நம்மளை சும்மா ஏனோ தானான்னு ஒரு குடும்பத்துக்கு அனுப்ப மாட்டார். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குடும்பத்தில் தான் அவர் அனுப்புவார் அப்படிங்கிறத தான் நம்ம விசுவாசிக்கிறோம். எல்லாத்துலேயுமே ஒரு ரியாலிட்டின்னு இருக்குது. அதில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா பேசுகிறாங்க, கல்பனாவுடைய அம்மா அதை தான் பேசுகிறாங்க, ரியாலிட்டிங்கிறத பேசுகிறாங்க. ஏன்னா ஒரு கூட்டு குடும்பம்னா இது எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட். நிறையா அவங்க எதுவுமே போய் பேசலை, சும்மா இதுக்குன்னு பேசலை. ஆஸ் அ மதராக என்ன அவங்க ஒரு டாக்டர் அனுப்பும் போது என்ன பயப்படுவாங்களோ அதை தான் பேசுகிறாங்க. ஆனால் அவங்க அப்பா பேசுகிறது பார்த்தீங்கன்னா ஃபேக்டை பேசுகிறார், அதாவது சத்தியம், ட்ரூத்தை பேசுகிறார். சத்தியம் தான் ஒரு மனிதனை விடுதலையாக்கும். ரியாலிட்டியை விட ரொம்ப முக்கியமானது நம்ம பிள்ளைகள்கிட்ட பேசக்கூடியது சத்தியத்தை பேசுகிறோம். ஸோ அதனால தான் அன்னைக்கு அவர் சத்தியத்தை அன்னைக்கு பேசுனதுனால தான் அன்னைக்கு அவன் அந்த பயத்துலேருந்து விடுபட்டு அவள் ஃப்ரீயாக அந்த ஃபேமிலியோட மூவ் பண்ண முடிஞ்சதை நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ நம்மளுக்கு இருக்கிற பயங்கள் வரலாம் ஆஸ் அ மதராக இருக்கும் போதோ, சிஸ்டர் அதுவும் அது ஆமாம் அப்படிங்கிற, ஏன்னா மதர் அண்ட் சிஸ்டர் அந்த ஒப்பீனியன்ல எல்லாருமே கொஞ்சம் ஒற்றுமையாடனே எல்லாருக்குமே ஒரு பயம் நேச்சுரலாக வரக்கூடிய இதுதான். பட் நம்ம அதை பேசாமல் நம்ம பிள்ளைகள்கிட்ட சொல்லும் போது நம்மளுக்கு வந்தா கூட நம்ம அந்த ரியாலிட்டி யதார்த்தத்தை ரொம்ப பேசாமல் பிள்ளைகளுக்கு வந்து சத்தியத்தை பேசும்போது, ஏமா இப்போ அவர் சொல்கிறாருல்ல இல்லை உனக்கு கடவுள் அனுப்புனாருன்னா உன்னை விடமாட்டாரு அப்படின்ற இதை சொல்கிறத சொல்லும் போது அவள் அந்த பயத்திலிருந்து விடுபடுறது நம்ம பார்க்கோம். ஸோ பிள்ளைகள்கிட்ட நம்ம பேசும்போது சத்தியத்தை பேசுறது, அதிகமாக பேசுறது ரொம்ப முக்கியம். ஆமாம், ஏசு கூட சொல்கிறார்ல உங்களுக்கு வந்து லகுவான சுமையை தான் நான் தருவேன், தாங்கக்கூடியதான் தருவேங்கிற. அப்போ அதை விட நமக்கு நம்மளால தாங்க முடியும் அப்படின்னா தான் நமக்கு அதுதான் கிடைக்கும். சரி, இப்போ கூட்டு குடும்பத்தினால கூட்டு குடும்பத்தில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, தனி குடும்பத்தில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு சொல்லுங்களேன். கூட்டு குடும்பம்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய ஃபேமிலி, எப்போவுமே நம்ம லோன்லியாக ஃபீல் பண்ண முடியாது. இப்போ கொஞ்சம் கலகலான்னு இருப்பாங்க, ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் நிறையாவே இருக்கும். தனி கொடுத்தனும்னு பார்த்தீங்கன்னா அது அந்த லோன்லினஸ் சொல்கிறது ஒன்று இருக்கும். பிள்ளைகள் இருந்தாங்கனாலும் அது இருக்கும். இப்போது சமைக்கிற ஒரு நாள் நம்ம முடியலைன்னா கூட கூட்டு குடும்பத்தில் இன்னொருத்தங்க எடுக்கிறதுக்கு ஒரு இது இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். தனி குடும்பத்தில் அது இருக்காது. ப்ரைவசின்னு பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பத்தில் கம்மியாக
இருக்கும், தனி குடும்பத்தில் தனி கூட ப்ரைவசி இருக்கும். ஏதோ நம்ம சண்டை போட்டாலும் இது பண்ணாலும் ரொம்ப ஆக்ட் பண்ண முடியாத அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக. இப்போ கூட்டு குடும்பம்னா என்ன கோவம் இருந்தாலும் அதை வெளியே காட்ட முடியாது ஹஸ்பண்ட் ஒய்ஃப். இது அங்கே அடி இப்படிலாம் அங்கே எல்லாம் சகஜமாக இருக்கிற மாதிரி இதெல்லாம் வந்துடும். நம்மளுக்கு அந்த ப்ரைவசி வந்து கூட கிடைக்கும். பிள்ளைகள் வந்து ஒருவேளை இன்லாஸ் நல்லா இருந்தாங்கன்னா பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு என்வரன்மெண்ட், அதாவது நல்ல ஒரு சூழ்நிலை வந்து அமைச்சு இருக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் இன்லாஸ் மோசமாக இருந்தாங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஒரு பாதிப்பு வரும். அதே மாதிரி தனி குடும்பத்துலேயும் அப்படி இருக்குது. பேரண்ட்ஸ் எப்போவுமே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அது பிள்ளைகள் அதை மட்டும்தான் பார்ப்பாங்க, அப்போ அதுலேயும் ஒரு பாதிப்பு இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால் நான் சொன்னது போல் எல்லாத்துலேயுமே ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் நம்மளுக்கு இருக்க தான் செய்யுது. எஸ்பெஷலி இப்போ வந்து பெண்கள் வந்து வேலைக்கு போகிறாங்க. அப்போ வேலைக்கு போகிறப்ப குழந்தைகளை பார்க்குறப்ப இப்போ நமக்கு வீட்டில் வந்து ஒரு அத்தை மாமான் இருந்தால் நல்லா தானே இருக்குது. ஒரு சர்வெண்ட்டை வச்சு போகிறதுக்கு இவங்க நம்ம தான் பிள்ளைய நல்லா கவனிப்பாங்க. அப்போ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தானே. ஆமாம், அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட், பெரியவே ப்ளஸ் பாயிண்ட். இப்போ ஒர்க்கிங் உமனுக்கு வந்து அது ரொம்பவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா ஒரு சர்வெண்ட் வந்து எப்படி நேசித்து பார்க்க முடியாது. இப்போ தாத்தா பாட்டிமான சொல்லவே வேண்டாம், அவங்க எப்படியும் பேர பிள்ளையில வந்து அதிகமாக நேசிக்கிறவங்க கூட தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு பலன் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக அவங்க பார்க்க தான் செய்வாங்க, அதில் எந்த இதுவும் கிடையாது. இன்னொன்று அந்த தாத்தா பாட்டியோட இன்ஃப்ளூயன்ஸும் பிள்ளைகளுக்கு நல்ல கதை சொல்லுவாங்க. அதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், கரெக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நல்லா கரெக்டாக வந்துடும். அதே ராங் இன்ஃப்ளூயன்ஸும் பெயரக்கூடாது அப்படிங்கிறது இருக்கு. ஆமாம், கரெக்டு. அதுக்கப்புறம் இந்த கதையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கல்பனாக்கும் அவங்க அப்பா நல்லா அட்வைஸ் பண்ணுறாங்க, அதை இவ கேட்குறான். அட்வைஸ் எல்லாரும் பண்ணுவோம், ஆனால் அதை நம்ம கேட்கணும். அவன் நல்லா கேட்குறான், கேட்டு அதன்படி நடக்கிறான். நல்ல சந்தோஷமாக அவளுக்கு அந்த ஃபேமிலி ஓடுது. ஆனால் இதே இது அவள் ஹஸ்பண்டோட அண்ணன் ஒய்ஃபுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியலை. அப்போது நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ணன் ஒய்ஃபோடைய பேரண்ட்ஸ் எனக்கு தெரியல, நம்ம அதை குறிப்பிடலைன்னா கூட அவங்க ஒருவேளை இந்த கல்பனாவுடைய தகப்பன் போல இருந்திருந்தாங்கன்னா மேபி அவங்கள, ஏன்னா பேரண்ட்ஸுடைய ரோல் இதில் ரொம்ப முக்கியம் கல்யாணத்துக்கு முன்னாடி. ஸோ நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய இன்செக்யூர்ட் ஃபீலிங்காக, இப்போ பிள்ளைகள் வந்து ஒருவேளை கல்யாணம் கட்டி கொடுத்துட்டா அங்கேயே போய் இருந்துருவாங்களோ, அத்தை மாமா விட்டு நம்மளை மறந்துடுவாங்களோன்ற ஒரு தேவையில்லாத பயம். எந்த பிள்ளையும் அப்படி பண்ண போகிறதில்ல, ஆனால் இவங்களுக்கே ஒரு தேவையில்லாத ஒரு பயம், நம்ம பிள்ளை நம்மளை விட்டு பிரிஞ்சிருமோ நம்மளை விட்டு. அதனால இவங்க ஏதாவது ஒரு ஹோல்டு வைக்கணும் அப்படின்றதுக்காக எப்படினாலும் இன்லா சொன்னி நேசிக்க முடியாது, உனக்கு இது பண்ண முடியாது, சரி கொஞ்ச நாளைக்கு வேணா போயிட்டு வரலாம், அம்மா அப்பா அம்மாவை தேடும் கண்டிப்பா. எந்த விமனாலுமே நம்மளுக்கு வந்து பெண்கள் வரும்போது அவங்களுக்கு தேட தான், அது நேச்சுரல். ஆனா இது 4.5 வருஷம் நீங்க சொன்னதுனால அப்பவும் அந்த பாண்ட் போகாம இருக்கிறதுனால மேபி அந்த மாதிரி ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் பேரண்ட்ஸ்க்கு இருக்கிறதுனால பிள்ளைக்கு ஒருவேளை தவறான காரியத்தை சொல்லி கொடுக்கலாம். ஸோ எதுனாலுமே அந்த பொண்ணு பார்க்கும்போது கல்பனா பார்க்குற விதம் வேற மாதிரி இருக்கும். இந்த பொண்ணு பார்க்கறது அந்த மாமியார் என்ன சொன்னாலும் தவறாக தெரிகிற மாதிரியே அவங்களுக்கு வந்து தோணும். ஸோ அதுதான் பிரச்சனை. ஸோ நம்ம பேரண்ட்ஸ் ஒருவேளை நம்மளுக்கு அப்படி தோணலாம், ஒருவேளை நம்ம வீட்டில் நம்ம பிள்ளை போகுதே அந்த ஃபேமிலியோட ரொம்ப அட்டாச்ச்ட் ஆயிடுவாளோ நம்மளை மறந்துடுவாளோ அப்படி தோணுன்னா கூட பரவாயில்ல, அங்கே இருந்தால் கூட பரவாயில்ல, அதுதான் கரெக்ட். இப்போ அந்த ஃபேமிலியில் தான் அவள் இருக்கணுன்றத ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம பிள்ளை நம்ம பிள்ளை விட்டு போகாதுங்கிற ஒரு நம்பிக்கையும் நம்மளுக்கு இருக்கும்போது அந்த பிள்ளையும் அங்கே சந்தோஷமாக வாழும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலியில் அவள் மட்டும் ஒட்டாமல் தனியாக இருக்கிறா. ஏன்னா இன்லாஸ்ன்னு பார்க்கும்போது அவங்க ரொம்ப நல்ல, நம்மளுக்கே கேட்கும் போதே ரொம்ப பொறாமையாக இருக்கும், ஐயோ இவ்வளோ நல்ல இன்லாஸா சிஸ்டர் இன்லாவா இவ்வளோ நல்லா இருக்காங்களே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது. அப்போ அந்த ப்ளஷரை வந்து அவள் என்ஜாய் பண்ண முடியாமல், அந்த ஃபெலோஷிப்பை அந்த ஐக்கியத்தில் அவளால் என்ஜாய் பண்ண முடியாமல் இருக்கிறான். ஸோ ஒரு இடத்துல தான் அவள் என்ஜாய் பண்ண முடியுது. பிறகு ஒரு காலத்துக்கு பிறகு எப்படினாலும் அந்த ஃபேமிலியில் அவள் இருக்கும்போது ஒவ்வொரு அக்கேஷனும் அவள் ஃபேஸ் பண்ணும்போது அவளுக்கு அந்த இடத்துல எந்த சந்தோஷமும் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கும் போதும் சரி அப்படி தப்பாக சொல்லி கொடுத்தாலும் பரவாயில்ல, அடுத்து நம்ம பாட்டில் நம்ம நேசிக்க வேண்டியது நம்ம நேசிட்டு போயிடுவோம் அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த கல்பனாவுமே நல்லா அட்ஜஸ்ட் பண்ணுறா, அவங்க நல்லவங்க தான், ஆனாலும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்லையா, நல்லா அட்ஜஸ்ட் பண்ணுறா இல்லையா. ஆமாம், நீங்கள் வந்து சொன்ன மாதிரி லவ் இஸ் மியூச்சுவல் அப்படி அந்த, அதாவது ரெண்டு இடத்துலையும் இப்போ நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கனாலுமே ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துங்க, அதாவது ஒரு இடத்துல மட்டும் அன்பு செலுத்தினா படுத்தாது, ஒருவருக்கொருவர் எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். அதாவது இப்போ நிறையா இன்லாஸோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருமக வந்தால் அவள் எல்லாத்தையும் செய்யணும், அது அவள் கடமை, அது வந்து அதை என்கரேஜ் பண்ணுறதோ அவள் கஷ்டப்பட்டு செய்கிறான்றதோ கிடையாது. ஸோ மற்றபடி அதில் ஏதாவது ஒரு மைண்ட்
மைனஸ் இருந்தா கூட, இப்ப கல்யாணத்துல நிறைய பிளஸ் இருந்தா கூட, அதுல ஏதாவது ஒரு ரெண்டு மைனஸ் சொல்லி காட்டக்கூடியது. இப்ப அதெல்லாம் இவங்க செய்யல, இவங்களும் அதை பண்றதுனாலதான் கல்பனாவால ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ண முடியறதா இருந்துச்சு. ஸோ ஒரு சைடு மட்டும் எல்லாருமே வந்து எந்த மருமகளுமே போய் சண்டை தான் போடணும் அந்த வீட்டுலன்னு யாரும் உள்ள நுழையறது இல்லை. அது மாதிரி மாமியாரும் நாத்தனால் வந்த மருமகளை வச்சு இதை பண்ணணும்னு செய்யறது இல்லை. ஆனால் அதை பார்க்கும்போது பேசும்போது ஏற்படுகிற பிரச்சனைகள் தான் ஜாஸ்தியாக வருது. அப்போ நம்ம சொல்ற விதங்கள் ரொம்ப முக்கியம். நம்மளும் மருமகளை ஒரு கனப்படுத்தணும் நிறைய, அது நம்ம இந்த சவுத் சைடு அந்த ஆட்டிடியூட் அப்படிதான், மருமகானா இப்படி அதான் இருக்கணும், அடங்கிதான் இருக்கணும், அடிமை மாதிரி தான் இருக்கணும். நிறைய எல்லாரையும் சொல்லலை, பட் சில பேருக்கு அந்த அதனால மருமகா ஏதோ ஒரு சமைச்சாலோ ஏதோ ஒரு வேலை செஞ்சாலோ அவங்களால அப்ரிஷியேட் பண்ண முடியல. அந்த அப்ரிஷியேஷன் கல்பனாக்கு இங்க கிடைக்குது. அதே மாதிரி சிஸ்டர் இன்லாவும் தனக்கு ஒரு போட்டியா பார்க்காம அவங்கள நல்ல ஒரு, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, நீங்க அந்த ஒரு ஒரு நல்ல, அது எப்படி எது அது ஒரு பெண்ணுக்கு வந்து எதோ ஒரு அட்ராக்ட் பண்ணுமோ, ஒரு அழகா இருக்க அப்படின்னு சொல்லும் போது அந்த பெண்ணுக்கு ஈஸியா அது பிரியமா இருக்கும் அதை கேட்கறதுக்கு. ஸோ அதை அவ சொல்லி அதை என்கரேஜ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க அப்பாவும் எல்லாம் அந்த கல்யாணம் ரொம்ப நல்லா நடந்துச்சு எல்லாத்தையும் சொல்லும் போது, அவங்க கல்யாணம் நல்லா நடந்துச்சுன்னா அவங்க பேரண்ட்ஸையும் சேர்த்து சொல்ற மாதிரி அவங்க நல்லா பண்ணிட்டாங்க அப்படிங்கும் போது அந்த பிள்ளைக்கு அதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷம் இருக்கு. ஸோ அதனால அவளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா இல்லை. சரி, இந்த கதையை விட்டுருவோம். ஜெனரலி ஒரு குடும்பத்தில் ஒரு தங்கச்சி இருக்கிறான் மாப்பிள்ளைக்கு, அந்த வீட்டுக்கு போகிறப்ப என்னதான் நம்ம பேச்சில் தியரட்டிக்கலாக சொன்னாலும் ஒரு மருமகளை நம்ம மகா மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிறது முடியாது. மருமகள் வந்து மருமகள் தான், மகள் இல்லை. அப்போ அந்த வீட்டில் மகளும் இருக்கிறா மருமகளும் இருக்கிறா அப்படிங்கிறப்ப ஜெனரலாக, இந்த கதையை பற்றி நான் சொல்லலை, ஜெனரலாக ஒரு கிளாஷ் வரும் இல்லையா, அதை எப்படி மேற்கொள்ளலாம்? இப்போ ரெண்டு பேருக்கும் ஒரு பிரச்சனை இப்படி வருதுன்னா அந்தந்த சிச்சுவேஷனில் வேறு வேறு மாதிரி நம்மளுக்கு தெரியும். இப்போது நேச்சுரலாகவே நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மருமகளை டக்குன்னு யாராலையும் நேசிக்க முடியாது. அது வந்து என்ன தான் மகா ஏன்னு சொன்னால் கூட, என் மகா மாதிரி இவங்க அவங்க அத்தை அம்மான்னு கூப்பிட்டாலும் சரி, அது வந்து டக்குன்னெலாம் வராது. அதே மாதிரி மருமகளும் இவ்வளோ நாள் அவங்க அம்மாவை பார்த்து வந்து திடீர்னு இங்கே வரும்போது அவங்களுக்கும் டக்குன்னெலாம் அம்மா மாதிரி அப்படின்றதெல்லாம் வராது. அப்போ ஒரு ப்ராப்ளம், ஒரு பிரச்சனை அப்படின்னு அவங்க ஃபேஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு எஸ்தர் தான் அடிக்கடி நான் யோசிக்கிற ஒரு காரியம், எப்படி ஒரு ஞானமாக ஒரு சிச்சுவேஷனில், ஏன்னா எல்லா சிச்சுவேஷனுக்கும் நம்ம சொல்யூஷன் கொடுக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஃபேமிலியும் ஒரு ஒரு விதமாக ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்போது ஆண்டவர் அதனால தான் சொல்லுப்பா, இதுக்கு பைபிளில் நம்ம வாசிக்கிற புத்தி உள்ள ஸ்திரீ. ஸோ அந்த புத்திங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த சிச்சுவேஷனில் இதை எப்படி டேக்கிள் பண்ணுறது, ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும். ஒருத்தங்களுக்கு சொல்ற அட்வைஸே இன்னொருத்தங்களுக்கு சொல்ல முடியாது. இன்னொருத்தங்க வேற மாதிரி, ஒருவேளை பிசிக்கல் அபியூஸ் கூட இந்த டைம் ஃபேஸ் பண்ணுறவங்கள நீங்கள் சும்மா அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது சில வேற. ஸோ அதனால வேற வேற அட்வைஸ் கொடுக்குறது. ஆனால் ஒரு பெண் வந்து இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா ரொம்ப நாணமாக ஸ்டெப் பை ஸ்டெப் ஆண்ட், அதை நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் சத்தியத்தை வச்சு தான் அந்த பைபிள், அதாவது வசனங்கள் நம்மளுக்கு நல்லா தெரியும் போது ஆண்டவரோட ஒரு ஐக்கியம் ஒரு பெண்ணுக்கு கண்டிப்பாக இருக்கும்போது அது எப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனாக இருந்தாலும் ஆண்டவர் அதுக்குரிய பலனை பொறுமையை அந்த டைம் அதை எப்படி டேக்கிள் பண்ணுங்கிற நாணத்தை ஆண்டவர் கண்டிப்பாக கொடுப்பார். ஸோ அதுதான் நான் சொல்கிற ஒரே ஒரே காரியம். ஏன்னா ஃபேமிலிங்கிறது இட் இஸ் நாட் ஈஸி. சும்மா நம்ம நினச்சது போல் நீ எல்லாத்துலேயும் அட்ஜஸ்ட் பண்ணிப்போன்னு ஒரு கூட்டம் சொல்லும், ஒரு கூட்டம் சொல்ல அதெல்லாம் நீ அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய ரொம்ப ஃபார்வேர்டாக இருக்கும், அதெல்லாம் நீ அட்ஜஸ்ட் பண்ண வீட்டு விட்டு வெளியே வந்துடு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படி இப்படி நம்ம எடுத்தவங்க ஒருத்தோன்ட்டு குடும்பத்தில் நம்ம சொல்ல முடியாது. எதுனாலுமே வெயிட் பண்ணணும். ஆண்டவர் வந்து ஆஹார்ட்ட சொன்னார், சில நேரம் பலத்த கரத்துக்குள்ளே நீ அடங்கியிரு, சில நேரம் அடங்கி இருக்க சொல்லுவார், சில நேரம் நம்ம வெளியே கொண்டு வர்றதுக்கும் இருக்குது என்ன பிரச்சனைனாலும். ஸோ எல்லாருக்கும் ஒரே சொல்யூஷன் கிடையாது. ஆனால் அதுக்கு ஒரே ஒரே சொல்யூஷன் என்ன அப்படின்னா ஆண்டவர் தான். ஆண்டவருடைய ஐக்கியம், நம்ம ஒரு பெண் வந்து ஒரு ஆண்டவரோட ஒரு நல்ல ஐக்கியத்தில் இருந்தால் ஆண்டவர் கண்டிப்பாக அந்த பிள்ளைக்கு என்ன என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கணுங்கிறத அழகாக கைட் பண்ணுவார், நல்ல ஞானமாக செய்கிறதுக்கு உதவி செய்வார். ஸோ அதில் நம்மளால் யாருமே அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. இன்லாஸாக இருந்தாலும் சரி, கணவராக இருந்தாலும் சரி, அந்த ஞானத்தை அந்த நேரத்தில் அவங்களுக்கு கொடுப்பார். கரெக்ட்.
அதான் இந்த சிச்சுவேஷனில் அதே நீங்கள் சொல்லுங்க, சிச்சுவேஷன் ஒன்றா இருக்கலாம், ஆனால் மக்கள் வேறு வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் சொல்ல மாதிரி ஃபிசிக்கல் அப்யூஸ்லாம் வர்றப்ப அந்த வீட்டில் நீ இரு அப்படின்னு சொல்லவே முடியாது, அப்படி சொல்ல முடியாது. ஆமாம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம வெளிய ஆட்களாக வந்துட்டு அவங்கள பார்த்துட்டு இப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்கிறது தப்பு. அதே மாதிரி இவங்க பிரிஞ்சு போயிட்டாங்களே, அவங்க மோசம், இவங்க சேர்ந்துருக்காங்க, இவங்க நல்லவங்க பண்ணுவாங்க, நிறைய பேர் அப்படியே கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா உள்ளே என்ன நடந்துச்சுங்கிறது இவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால எதுனாலுமே இப்போ நம்ம பிள்ளையிலே நம்மள்ட்ட வந்து சப்போஸ் அதை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா கூட நம்ம ஆண்டர்கிட்ட கேட்டு எப்படி இந்த கல்பனாவுடைய தகப்பன் இப்படி ஒரு நல்ல ஒரு வைஸ் அட்வைஸ் கொடுத்தாரோ அதே மாதிரி நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ரொம்ப அழகாக அனலைஸ் பண்ணிங்க. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கிறதுனால அது ரொம்ப ப்ராக்டிக்கலாகவும் இருந்தது. இது நம்ம தோழிகளுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். தேங்க்யூ. என்ன தோழியரே, கலந்துரையாடலை கேட்டிங்களா? மிஸ்ஸஸ் ரிஜாய்ஸி ரொம்ப அழகாக அனலைஸ் பண்ணி சொன்னாங்க கூட்டு குடும்பத்தில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி. இந்த கதையில் கூட்டு குடும்பத்தில் கல்பனா எவ்வளவு சந்தோஷமாக வாழ்கிறான்னு நம்ம பார்த்தோம். ஆனால் அதே குடும்பத்தில் அவள் கணவனோட அண்ணி சந்தோஷமாக வாழலை. ஏன்? கல்பனா அந்த குடும்பத்தில் தேவ அன்பை பிரதிபலிக்கிறவளாக இருந்தாள். யாரையும் எதிர்த்து பேசாமல் பணிவோட நடந்தாள். இழுத்து போட்டு சமையல் வேலையை செஞ்சாள். தன்னோட கணவனோட தம்பி தங்கையோட பாசமாக பழகினான். உடனே அவங்களும் அவகிட்ட பரிவாக நடந்துக்கிட்டாங்க. ஒன்று பேதரு 3:3-4 வசனங்களுக்கு கல்பனா உதாரணமாக இருக்கா. அந்த வசனங்களை சொல்கிறேன் கேளுங்க. மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக்கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்காரமாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இந்த உலகத்தில் பொதுவாக எல்லாருமே நல்லவங்க தான். நாம எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் மற்றவங்களும் நம்ம கிட்ட இருப்பாங்க. ஈகோ பார்க்காம, நம்ம தராதரம் பார்க்காம எல்லார்கிட்டையும் பணிஞ்சு நடந்தோம்னா எல்லாரும் நம்ம கிட்ட நல்லவங்களா இருப்பாங்க. பிலிப்பியர் 2:3 இப்படி சொல்லுது. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள். மறுபடியும் எபேசியர் 4:2-3 இப்படி வாசிக்கிறோம். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். தேவ அன்பை ருசிச்ச நமக்கு இது ஒரு பெரிய விஷயமா இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து எவ்வளவு தூரம் தம்மை தாழ்த்தி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை சிலுவையில் ஜீவ பலியா ஒப்பு கொடுத்தாரே, அந்த தாழ்மைக்கு பக்கத்துல எதுவுமே வர முடியாதுங்க. அதனால ரோமர் 12:16 சொன்ன மாதிரி ஒருவரோடொருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருங்கள். மேட்மையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையை நடத்துவோம். நம்ம முதல்ல பணிஞ்சு போயிடுவோம், அதுக்கப்புறம் மற்றவங்க தானாக இறங்கி வருவாங்க. அவங்க வராட்டினாலும் பரவாயில்ல, இயேசு கிறிஸ்துவை நம்ம வந்து ஒரு உதாரணமாக எடுத்து அதன்படி வாழுவோம். சரி தோழியர்களே, அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? உடனே எங்களுக்கு மிஸ்டு கால் கொடுங்க. இந்த வாரம் பரிசு வெல்ற நேயர் நீங்களாவும் இருக்கலாம். மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பரை குறிச்சுக்கிறீங்களா? 4449908128. ஒரே பொண்ணு அல்லது ரெண்டு பிள்ளைங்கன்னு உங்க வீட்டுல நீங்க தனிமையா வாழ்ந்திருக்கலாம். கூட்டு குடும்பம்னா அத்தை மாமா கொழுந்த நாத்தனானு ஜே ஜேன்னு இருக்கும். எப்பயும் ஜாலி தான், கொண்டாட்டம் தான். சேர்ந்து சமைக்கலாம், சேர்ந்து சாப்பிடலாம், ஜாலியா பிக்னிக் போகலாம். நம்ம பிள்ளைங்களை கருத்தா பார்த்துக்க வீட்டுல ஏகப்பட்ட பேர், பொறுப்புகள் அதிகம் இருக்காது. இப்படி பல அட்வான்டேஜஸை சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாம் நம்ம எடுத்துக்கிறதுல தாங்க இருக்குது. சரி, நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.